இந்திய சீனா எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகின்றது. இரு நாட்டு தரப்பிலும் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் இந்திய விமானப்படையை மேலும் பலப்படுத்தும் வகையில் மேலும் 3 ரஃபேல் போர் விமானங்கள் நேற்று இரவு இந்தியா வந்தடைந்தது. இந்த விமானங்கள் பிரான்சில் இருந்து நேற்று காலை புறப்பட்டு எங்கேயும் நிற்காமல் இரவு 8:15 மணிக்கு இந்தியா வந்தடைந்ததாக அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முதற்கட்டமாக ஜூலை 28 5 விமானங்கள் இந்தியா வந்தடைந்தது. அவை இந்திய விமானப்படையில் செப்டம்பர் 10 அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டன. ஏற்கனவே வந்தடைந்த 5 ரஃபேல் போர் விமானங்கள் குறுகிய காலகட்டத்தில் செயல்பாட்டுக்கு வந்து பதற்றமான சூழல் நிலவி வரும் லடாக்கில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தற்போது வந்த 3 போர் விமானங்களும் விமானப்படையில் இணைக்கப்பட்டு 8 ரஃபேல் போர் விமானங்களாக உயர்ந்துள்ளது. 2016 பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கையெழுத்திட்ட ₹60,000 கோடி ஒப்பந்தத்தின்படி 2022 மத்தியில் மொத்தம் 36 ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியா வந்தடையும்.